ஸோ ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தி வீடியோ. இது மார்னிங் டெய்ல்ஸில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்ஸில் எப்பவுமே இந்த எக்ஸசைஸ் பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். அதுவும் ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸசைஸ்லேயே இந்த எஸ்பிஏ கிளர்க் பொறுத்தளவுக்கு அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய அந்த கிளர்க் லெவல் க்வெஸ்சனில் இந்த எக்ஸசைஸ் பேஸ்டு வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன் கேட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போது மாதம் மாதம் ஒரு எக்ஸசைஸ் நடக்கிறனால நம்மளால் அதை வந்து ரிமெம்பர் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு கலெக்டிவாக ஃப்ரம் ஜான் டு ஜூலை நடந்த மொத்த நேவல் எக்ஸசைஸ் லிஸ்டிங் கூட வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. இது நேவல் எக்ஸசைஸ் லிஸ்ட் 2021 ஃப்ரம் ஜான்வரி டு ஜூலை. ஃபைவ் மினிட்ஸில் ஒரே மார்க். ஓகே, அது மட்டும் அப்படி மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சிஏ ஃபண்ட்ஸ் சேனல் ஆஸ் வெல் அஸ் சிஏ ஃபண்ட்ஸ் மிஷன் பேரண்ட்ஸ். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் குரூப்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போயிட்டு இருக்கு, மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமை யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் இன்றைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மேகசின்லேருந்து குவிஸ் இருக்குது. அதுவும் என்ன மேகசின் அப்படின்னா, ஏப்ரல் மேகசின்லேருந்து கண்டிப்பாக குவிஸ் இருக்குது. ஒரு ராப்பிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து குவிஸ் நடக்க போகுது. ஸோ மறக்காமல் வந்து இந்த பண்டலை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய இன்னொரு யூடியூப் சேனலான சிஏ ஃபன்ஸ்டா எஜுகேஷன் அப்படின்ற இந்த சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கண்டென்ட்ஸை எவ்வளோ க்ரியேட்டிவ் அவங்க கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அந்தளவு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, இன்றைக்கு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஏப்ரல் மேக்ஸினோட குவிஸ் வந்து 6 PM இருக்கும்போது மறக்காமல் ப்ளீஸ் டூ ஜாயின். ஓகே, இப்போது நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இன்னைக்கு வந்து எத்தனை எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் கேட்டிங்க அப்படின்னா, ஜான் டு ஜூலை இருக்கும் 14 எக்ஸசைஸ் நடந்தது, 14 எக்ஸசைஸ் டோட்டலாக நடந்தது. ஓகேவா, சரி. இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே போகிறேன், என்னென்ன நான் டாபிக்ஸ் படிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸசைஸ்னு வந்துருச்சு அப்படின்னா, அந்த எக்ஸசைஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் படிக்கணுன்றதை நான் சேர்த்தே சொல்லிடுறேன். ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸும் சேர்த்து படிக்கணுன்ற நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சரி. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மெகா எக்ஸசைஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ராப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக ஒரு கேம்னா ட்ராஃபி இருக்கும் இல்லையா, அந்த ட்ராஃபி ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி நீங்கள் பெரிய எக்ஸசைஸ் அப்படின்னும்போது ட்ராப் எக்ஸ்ன்னு நீங்கள் ஞாபகம். இது இந்தியன் நேவியோட மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் வார் கேம் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, இந்தியன் ஓஷனில் நடந்துச்சு. எத்தனை நாள்ன்றது பாருங்களேன், ஜான்வரியிலேருந்து ஆரம்பித்து ஃபெப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம், 1 மாதத்துக்கும் மேலே நடந்தது அந்த எக்ஸசைஸு. 2 மாதம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸ் நடந்தது. அப்போது இந்த ட்ராப்எக்ஸ் கூட சப் எக்ஸசைஸும் இருக்குது. என்னென்னா, சி விகில், ஆம்பெக்ஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பெக்ஸ் கீழே இருக்கக்கூடிய 2 சப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போது மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 3 எக்ஸசைஸ் மாதிரி இது கணக்கு இல்லையா. ஸோ மெகா எக்ஸசைஸ், ட்ராப்பெக்ஸ் கீழே சிவிகள்னு ஒன்றும் ஆம்பெக்ஸ்னு ஒன்றும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீல்ட்ஸுமே இருக்காங்க. ஒன்று என்னென்னா நேவி, இன்னொன்று என்னென்னா ஆர்மி, இன்னொன்று என்னென்னா ஏர்ஃபோர்ஸ். இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்ட ஒரு மெகா எக்ஸசைஸ் தான் இந்த ட்ராப்பெக்ஸ், சிவிகள், ஆம்பெக்ஸ். இதோடைய தீம் ஒன்று இருக்குது, காம்பாக்ட் ரெடி கிரெடிபிள் கோஹெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிகப்பெரிய எக்ஸசைஸான ட்ராப்பெக்ஸ்க்கான தீம். நெக்ஸ்ட்டு இதோடைய சப் எக்ஸசைஸான சிவிகள் பற்றி பார்ப்போம். சிவிகள்னு சொல்லும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு நேவல் எக்ஸசைஸ் இல்லையா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது முறையாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2019 ஜனவரியில் இதோடைய ஃபஸ்ட் எடிஷனை கண்டக்ட் பண்ணாங்க, தனிப்பட்ட முறையில் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போது இது கூட போய் சேர்த்துட்டாங்க, ட்ராப்பெக்ஸோட போய் சேர்த்துட்டாங்க. அப்போது இதோடைய செகண்ட் எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 7516 கிலோமீட்டர் கோஸ்டைன் லைனில் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ எஸ் நெக்ஸ்ட் பாருங்கள், ஆம்பெக்ஸ். ஆம்பெக்ஸ்ன்றதுன்றது இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், 3 மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் தி ஆர்மி ஆல்சோ கலந்துக்கிட்ட ஒரே எக்ஸசைஸ்னா ஆம்பெக்ஸ் அப்படின்னு கூடிய இந்த ஒரு சப் எக்ஸசைஸ் ஆஃப் ட்ராப்பெக்ஸ். இது என்ன நடந்தது அப்படின்னா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் தான் இந்த ஒரு எக்ஸசைஸ் நடந்தது. ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்னு மொத்த கும்பலும் வந்து இறங்கிக்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த ஆம்பெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திரா நேவி. ஸோ இந்த இந்திரா நீங்கள் பார்க்கும்போது இந்தியா ப்ளஸ் ரஷ்யா, அதுதான் இந்திரா. ஸோ இங்கே பாருங்கள், INDனா இந்தியா, RNனா ரஷ்யா, ரைட்டா. இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், இந்தியாவும் ரஷ்யாவும் கலந்துக்கிட்ட ஒரு எக்ஸசைஸ். இது ஒரு மேரிடைம்னா கடல் வெளி எக்ஸசைஸ் தான். இது எங்கே நடந்தது அப்படின்னா பால்டிக்ஸில் நடந்தது. எடிஷன் பார்த்தீங்கன்னா 12வது எடிஷன். அண்ட் யார் யார் கலந்துக்கிட்டா அப்படின்னா, INS தல்பாரும், அதே மாதிரி ரஷ்யன் உடைய ஒரு ஓடின்ஸ்டோவோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கப்பலும் கலந்துக்கிடுச்சு. இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்களா, எந்த ஒரு எக்ஸசைஸ் நடந்தாலும் நீங்கள் ஒரு 3-4 விஷயங்களை நோட் பண்ணணும். முதல்ல அந்த எக்ஸசைஸோட நேம், ஓகே, முதல்ல அந்த எக்ஸசைஸோட நேம். நெக்ஸ்ட் அது எங்கே ஹெல்டு, அதே மாதிரி எப்போ ஹெல்டு, எந்த என்னைக்கு நடந்தது இல்லையா. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். பார்ட்டிசிபென்ட் இந்த சென்ஸ் போத் கண்ட்ரியும் நீங்கள் படிக்கணும், அட் த சேம் டைம் அந்த வெஹிக்கிள்ஸும் படிக்கணும்.
ஸோ இங்கே பாருங்களேன் ஐஎன்எஸ்னா இந்தியன் நேவல் ஷிப் தல்பால் இப்படி ஒரு ஷிப் இருக்குது. இந்த ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ஸில் கலந்துச்சு. ஸோ அந்த வெஹிக்கிளும் படிக்கணும். பார்ட்டிசிபென்ட்ஸ்னா யார்? இந்தியா ஒரு பார்ட்டிசிபென்ட், ரஷ்யா ஒரு பார்ட்டிசிபென்ட். ஸோ அந்த மாதிரி பார்ட்டிசிபென்ட் படிக்கணும், வெஹிக்கிளும் நீங்கள் வந்து படிக்கணும். இதுக்கப்புறம் இதோடைய தீம் இருந்தது அப்படின்னா தீமையும் படிக்கணும். ஸோ இது என்ன தீமில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது. அதே மாதிரி ஏழாவது இதுக்கான எடிஷன், இது எத்தனாவது எடிஷன், முத முதல்ல எப்போ நடந்தது, இப்போ எத்தனாவது முறை நடக்குது, இதோட எடிஷன் என்ன அப்படின்ற அந்த விஷயம் நீங்கள் வந்து இது வந்து படிக்கணும். ஸோ பாருங்கள், நேமு, எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, யார் நடத்துனா, எதில் நடத்துனாங்க, இதோடைய தீம் என்ன, இதோடைய எடிஷன் என்ன. ஸோ இத்தனை விஷயங்களையும் வந்து ஒரு எக்ஸசைஸ் க்வெஸ்சன் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்தியா ரஷ்யா இன்னொரு எக்ஸசைஸ் கூட நடத்துனாங்க. இது வந்து ஏன் இதுக்கு இந்திரான்னு பேர் வரல, நீங்கள் அடுத்து கேட்கலாம். ஏங்க அதான் இந்தியா ரஷ்யா நடத்துகிறப்ப இந்திரான் பேர் வந்துச்சு, இங்கே மட்டும் ஈரான் ரஷ்யா வந்து வரல அப்படின்னா ஆக்சுவலி இந்தியா கலந்துக்க வேண்டியது. இந்தியாவை வந்து ஈரான் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ்க்கு வாங்க. அதாவது ஆல்ரெடி ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம், இந்தியா ப்ளஸ் இந்தியாவும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் இந்தியா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுப்பு சொல்லிட்டாங்க. ஸோ கடைசியில் வேறு வழி இல்லாமல் ரஷ்யாவும் ஈரானும் மட்டுமே வந்து கலந்துக்கிட்ட ஒரு எக்ஸசைஸ். அதனால தான் அது பேர் மேரிடைம் பெல்ட். February 17-18 ரெண்டு நாள் நடந்த ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் இது. இது எங்கே நடந்தது அப்படின்னா இந்தியன் ஓஷனோட மேற்கு பகுதியில் நடந்தது. அடுத்து பாருங்கள், மேஜராக இந்த ஒரு எக்ஸசைஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பேசெக்ஸ். இந்த பேசெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாலாம் நம்பரில் ஆரம்பித்து இது பாருங்கள் எது வரைக்கும் போகும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 9 நம்பர் வரைக்கும். ஏன் இது இவ்வளோ பெருசாக இருக்குது, பேசெக்ஸ் என்ன இத்தனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பேசெக்ஸ் அப்படின்ற இந்த எக்ஸசைஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்தியா மல்டிப்புள் கண்ட்ரீஸோட நடத்தின ஒரு எக்ஸசைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் காட்டுறேன் பேசெக்ஸில், இந்தியா இந்தோனேஷியா, இந்தியா இந்தோனேஷியா, இந்தியா பஹ்ரைன், இந்தியா மடகாஸ்கர், இந்தியா பங்களாதேஷ், அதே மாதிரி இந்தியா யுஎஸ்ஏ, இப்படின்னு இந்தியா மல்டிப்புள் கண்ட்ரிஸோட நடத்தின ஒரு மேஜர் எக்ஸசைஸ் தான் பேசெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம என்ன படிக்கணும், கண்ட்ரி பேர் படிக்கணும், இப்போ நேம் படிக்க தேவையில்லை. ஏன் தெரியுமா, இது எல்லாத்துக்குமே பேசெக்ஸ் தான் நேம். அப்போது எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும், இந்த பேசெக்ஸை ஒரு க்வெஸ்சனாக கேட்க மாட்டாங்க, ஒரு காமன் சென்ஸ் தான். ஏன்னா 5 எக்ஸசைஸ் ஒரே பேரில் இருக்குது, அப்போ பேரை வந்து அவன் கேட்கவே முடியாது. அப்போ இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒன்று இந்த கண்ட்ரிஸ் கேட்கலாம், இந்த டேட் கேட்கலாம், எங்கே நடந்ததுன்னு கேட்கலாம், என்ன ஷிப்புன்னு சொல்லி கேட்கலாம், என்ன தீம்னு சொல்லி கேட்கலாம். கரெக்டுங்களா? சரி, படிப்போம். முதல்ல பேசெக்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவும் இந்தோனேஷியும் February 18 ஒரு எக்ஸசைஸ் நடத்தினாங்க அரேபியன் சீயில். ஐஎன்எஸ் தல்வாரும் அதே மாதிரி KRI-ல வந்துருக்கூடிய, அதாவது இந்தோனேஷியாவுடைய பங் டொமோன்ற அந்த கப்பலும் வந்து கலந்துக்குச்சு. நெக்ஸ்ட்டு இந்தியாவும் அகெயின் இந்தோனேஷியா மறுபடியும் February அப்புறம் மே மாதம் கலந்துக்கிட்டாங்க ஒரு எக்ஸசைஸ். அதில் பார்த்திங்க அப்படின்னா சவுதி அரேபியன் சீயில் வந்து நடந்தது. ஐஎன்எஸ் சாரதாவும் அதே மாதிரி KRI சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலும் வந்து கலந்துக்குச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கருட சக்தி அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது இந்தியாவில், அதுக்கு கீழே தான் இந்த ஒரு சப் எக்ஸசைஸாக நடந்தது. எப்படி முன்னாடி இப்போ பார்த்தோம் இல்லையா, என்னது முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு எக்ஸசைஸ், இந்த ட்ராபெக்ஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா சிவிகளும் ஆம்பெக்ஸும் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கருட சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜர் எக்ஸசைஸ் கீழே தான் இந்த ஒரு பேசெக்ஸான இந்தோனேஷியா இந்தியாவோட எக்ஸசைஸ் மே மாதம் நடந்தது வந்து சப் எக்ஸசைஸாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியா பஹ்ரைன், இந்தியாவும் பஹ்ரைனும் சேர்ந்து நடத்தின வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சங்கல்புக்கு கீழே. பொதுவாக இந்த எக்ஸசைஸ்லாம் ஒரு மேஜர் நேம்ஸ் கீழே கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆப்ரேஷன் சங்கல்புக்கு கீழே இந்த இந்தியா பஹ்ரைனுடைய பேசெக்ஸ் வந்து நடந்துச்சு. இது எங்கே நடந்தது, பர்ஷியன் கல்ஃப் ஏரியாவில் நடந்து நடந்தது. ஐஎன்எஸ் தல்வார், அகேன் ஐஎன்எஸ் தல்வாரும் பஹ்ரைனுடைய அல்முரக்கும் அப்படிங்கூடிய அந்த ஒரு கப்பலும் கலந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்தியா மடகாஸ்கர், இது ஆல்மோஸ்ட் நியரிங் தி சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் மடகாஸ்கர். ஸோ இப்போது எங்கே நடந்தது அப்படின்னா மடகாஸ்கருடைய கடல் பகுதிகளில் வந்து நடந்துச்சு. ஐஎன்எஸ் ஷர்துல் கலந்துக்குச்சு, அதே மாதிரி ட்ரொரோன்சா அப்படின்னு சொல்லக்கூடிய மடகாஸ்கருடைய கப்பல் வந்து இதில் கலந்துக்குச்சு. எட்டாவதாக இந்தியா பங்களாதேஷ், இது ஒரு நேவல் எக்ஸசைஸ் தான், ஆப்வியஸ்லி பேசிக்ஸ் எல்லாமே நேவல் எக்ஸசைஸ் தான். அப்போ பாருங்கள், இந்த மங்கோலா போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்களாதேஷில் தான் இந்த எக்ஸசைஸ் நடந்தது. அதே மாதிரி இதோட பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யார் அப்படின்னா, ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல், அதுதான் ஓபியோடைய எக்ஸ்பேன்ஷன், ஆஃப் ஷோர் ஓ பேட்ரோல் வெசல், அதாவது ஆன்ஷோர் பேட்ரோல் வெசல், ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல்னு ரெண்டு இருக்குது. இங்கே பாருங்களேன், ஆன்ஷோர் பேட்ரோல் வெசல், ஆஃப் ஷோர், ஆன்ஷோர் ஆஃப் ஷோர் அப்படின்ருக்கு. ஆன்ஷோர் பேட்ரோல் வெசல் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பீச்சுக்கு என்னைக்காவது விளையாட போகும்போது பார்த்துருக்கீங்களா, ஒரு 4 வண்டியில் வருவாங்க, 4 வண்டியில் அந்த கடலோர போலீஸ் ஃபோர்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்கள் ஏதாவது கடலில் முழுகிடுறாங்களா,
இல்லை குட்டி பசங்கள்லாம் அலையில் விளாட்றேன்னு சொல்லிட்டு டீப்பாக உள்ளே போயிடறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கரையில் ஒரு வண்டி போய்கிட்டே இருக்கும், ஒரு லைஃப் ஜாக்கெட்டை மாட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஆன்ஷோரில் ரோந்து பண்ணியில் இருக்கிறவங்க. அப்போ அவங்க பேர் என்னது? ஆன்ஷோர் பேட்ரோல் அப்படிப்பாங்க. ஆஃப் ஷோர் பேட்ரோல் அப்படின்னா கடலுக்குள்ளே ஒரு ரோந்து பண்ணி. இப்போ கடலுக்குள்ளே எவனாவது ஒளிஞ்சிட்டு இருக்கானா, ஏதாவது குட்டி கப்பல்லேருந்து வேவு பார்க்குறாங்களா, பாம்ஸ் கொண்டு வராங்களா இப்படின்னு சொல்லி ஆஃப் ஷோர் ஷோரில் இல்லாமல் உள்ளார கடலுக்குள்ளார். ஸோ இப்படி ஆஃப் ஷோர் பேட்ரோல் வச்சுனோன்னா ஐஎன்எஸ் சுமேதா, அதே மாதிரி ஐஎன்எஸ் குலிஷ், அதே மாதிரி பிஎன்எஸ் அப்படின்னா பங்களாதேஷோட நேவல் ஷிப்பான அலி ஹைதர், அதே மாதிரி ஆஃப் ஷோர் பேட்ரோல் வச்சோட கராட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் 4 கப்பல்கள் கலந்துக்குச்சு. இந்தியா பங்களாதேஷ் மொத்தமாக சேர்த்து 4 கப்பல்கள். அடுத்து பேசெக்ஸ், அமெரிக்காவுக்கும் இந்தியா நடந்த மார்ச் 28-29 இரண்டு நாள் நடந்த ஒரு எக்ஸசைஸ் தான் இந்தியன் ஓஷன் நடந்தது. ஐஎன்எஸ் சிவாலிக்கும் அதே மாதிரி யுஎஸ்ஏவோட ராஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு கப்பலும் கலந்துக்குச்சு. அடுத்து பாருங்க 10th, ரொம்ப பெருசு. ஏன் தெரியுமா? அந்த பேரே பெருசு, லா பெருஸ் அப்படின்னு சொல்லிருக்கியா. அப்போ ரொம்ப பெருசு இந்த எக்ஸசைஸ். ஏன் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லணும்னா மொத்தம் நிறைய கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டாங்க. 4 கண்ட்ரிஸ் என்னன்னா பிரான்ஸு, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யுஎஸ்ஏ, இந்தியா. பாருங்க ரொம்ப பெருசு இல்லை? இது வரைக்கும் நம்ம ரெண்டு ரெண்டு கண்ட்ரியாக பார்த்தோம், மேக்ஸிமம் 3 பார்த்துருக்கோம். இங்கே பாருங்க 5 வந்துருக்குது. அப்போது ரொம்ப பெரிய எக்ஸசைஸ், லா பெருசு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், யுஎஸ்ஏ, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எக்ஸசைஸ் இது. இந்தியா வந்து முதல் முதல் இதில் வந்து கலந்துக்கிறாங்க இவ்வளோ பெரிய எக்ஸசைஸில். அகெயின் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணால்? இந்தியாவோட ஐஎன்எஸ் சத்புரா, ஐஎன்எஸ் கில்டன், அதே மாதிரி நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் ஒன்றும் கலந்துக்குச்சு. நெக்ஸ்ட் வருணா. வருணா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இது. 19th எடிஷன். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம், ஏன்னா காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னா அரேபியன் சீல நடந்தது. ஃப்ரான்ஸோட ஒரு ஏர்கிராஃப்டும் இந்தியாவோட 2 கப்பல்களும் வந்து இதில் வந்து கலந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் 12, கார்பெட். கார்பெட் அப்படின்ற இந்த எக்ஸசைஸ் வந்து தாய்லாந்து வந்து கலந்துக்கிட்ட ஒரு எக்ஸசைஸ் இந்தியாவோட சேர்ந்துக்கிட்டு. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம பார்த்த ஒரு சில விஷயம் தான் இந்த கார்பெட் அப்படின்ற இந்த எக்ஸசைஸ். இது வந்து June 9 June 11 வரைக்கும் நடந்த ஒரு எக்ஸசைஸ். எடிஷன் 31st எடிஷன். இப்போ நம்ம ஆக்சுவலி இப்போ நம்ம பார்த்த எக்ஸசைஸ்லேயே ரொம்ப ரொம்ப லாங்கஸ்ட், ஆக்சுவலி ரொம்ப டேர்முக்கு நடந்த ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னா இதுதான். ஏன்னா 31 எடிஷன் நடந்துருச்சு இதில். ஸோ அந்தமான் சீல வந்து நடந்துச்சு. ஐஎன்எஸ் சரேயும் தாய்லாண்டோடைய கிராபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பலும் கலந்துக்குச்சு. 13th பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் ஜப்பானும் நடத்தின ஒரு பைலேட்டரல் எக்ஸசைஸ் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் நடந்தது. ஐஎன்எஸ் குலிஷும் கஷிமா அதே மாதிரி ஷெய்ட்டு ஜப்பானுடைய ஷிப்ஸ் வந்து இந்த ரெண்டு ஷிப்பு இந்தியாவோட ஷிப், இப்போ டோட்டலி 3 ஷிப்ஸ் வந்து கலந்துக்குச்சு இந்த ஜப்பான் இந்தியா பைலேட்டரல் எக்ஸசைஸில். டோட்டலி 3 ஷிப்ஸு. இது மட்டுமல்லாது ஜப்பான் கூட இந்தியா வேறு சில எக்ஸசைஸ் கூட போட்டாங்க. என்னென்னா மலபார் எக்ஸசைஸ், ஜிம்மெக்ஸ், தர்மா, இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் கலந்துக்கிட்ட ஒரு நேவல் எக்ஸசைசஸ். லாஸ்டாக அட்லாண்டா நேவல் எக்ஸசைஸ். இந்த அட்லாண்டா நேவல் எக்ஸசைஸ் தான் என்னன்னா யூரோப்பியன் யூனியன், அதாவது யூரோப்பியனோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் அண்ட் ஆல்சோ யூரோப்பியன் கண்ட்ரிஸும் கலந்துக்கிட்ட ஒரு எக்ஸசைஸ் தான் இது. அப்போ என்னென்ன கண்ட்ரிஸ் வந்திருக்கும் இங்கே பாருங்களேன். எங்கது ஐஎன்எஸ் த்ரிகாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கப்பல் ஒன்று கலந்துக்குச்சு. அது கூடவே சேர்ந்து இட்டாலி, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், இட்டாலி, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் இவங்கள்லாம் யூரோப்பியன் யூனியன் இயூன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ஒரு ஒரு கப்பலும் இந்தியாவோட ஒரு கப்பலும் மொத்தம் எவ்வளோ? 4 கப்பல்கள் இதில் வந்து கலந்துக்குச்சு இந்த யூரோப்பியன் யூனியன் எக்ஸசைஸில். இதுக்கு பேர் அட்லாண்டா நேவல் எக்ஸசைஸ். எங்கே நடந்தது அப்படின்னா கல்ஃப் ஆஃப் ஏடனில் தான் இது வந்து நடந்தது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஒரு 10 நிமிஷம் தான். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் உட்காந்திங்க அப்படின்னா நேவல் எக்ஸசைஸாக கம்ப்ளீட்டாக படிச்சிடலாம். அது ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல. ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு அருமையான ஒரு கண்டென்ட் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ நல்லா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கு பண்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஈவினிங் மேகசின் குவிஸ்க்கு மறக்காமல் கலந்துக்கோங்க. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ இன்றைக்கு ஈவினிங் அட்லீஸ்ட் இந்த மேகசினை இன்னைக்காவது எடுத்து படித்து ஈவினிங் வந்து குவிஸ்க்கு வந்துடுங்க. மறக்காம இன்னொரு யூடியூப் சேனல் சிஎஃப் அண்ட்ஸ் எஜுகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏப்ரல் மேகசின் குவிஸ் ஈவினிங் 6 PM நடக்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ டாடா, பாய், சி யூ.